வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு இரும்பு பாத்திரம் எங்கே வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. சிக்கந்தர் ஸ்டோர்னு சொல்லி மதுரையில் புதுமண்டபத்தில் இருக்கு இந்த கடை. அவங்களே தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. குழிப்பணியார கல், மினி தோசைக்கல், தோசைக்கல்லே சிறியது பெரியதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. வடை சட்டியிலையும் அந்த மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இது வந்து மினி தோசைக்கல். இது வந்து பீஸ் ரேட்டில் போடுறாங்க, கிலோ வெயிட் கிடையாது. இது வந்து பீஸ் ரேட். குழிப்பணியார கல் வந்து கிலோ ரேட்டு. அது வெயிட் அதிகமாகவும் இருக்குது, வெயிட் ரொம்ப குறைவாகவும் குழிப்பணியார கல் இருக்குது. நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி தோசைக்கல், இந்த தோசைக்கல் வந்து கிலோ 90 ரூபாயின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதை வெயிட் போட்டு இது 3/4 கிலோ இருக்குது. சின்ன தோசைக்கல்லாம் அழகாக இருக்குது. இதில் முட்டை தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து தாளிப்பு கரண்டி. தாளிப்பு கரண்டியிலேயே விதவிதமாக வச்சுருக்காங்க. இது வந்து கேஸ்ட் அயன் சொல்கிறாங்க, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்கிள் சைஸ்லேயும் தோசைக்கல் வச்சுருக்காங்க. இது வந்து ரெக்டாங்கிள் சைஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அயன் பாத்திரம் வந்து நம்ம சுத்தம் பண்ணி அது ஈரம் போன பிறகு காய வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிடணும். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தடவி நம்ம வச்சா தான் துரு பிடிக்காமல் இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து என்னுடைய மொதல் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தோசைக்கல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அதோடைய அயன் சத்து வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து முறுக்கு பாத்திரம். இது கையில் செஞ்ச பாத்திரம், மிஷினில் அடித்தது கிடையாது. அதனால் இவங்க வந்து கையில் செஞ்சதுனால ஓர விளிம்பு வந்து கொஞ்சம் பிசுறு இருக்குது, ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது. கிலோ வந்து இவங்க 120 ரூபா போடுறாங்க. இது 1.5 கிலோ இருக்குது. இந்த பாத்திரம் வந்து மிஷினில் அடித்தது. மிஷினில் அடித்ததுனால அதோடைய ஃபினிஷிங் ஒர்க் வந்து நீட்டாக இருக்குது. அந்த விளிம்பெல்லாம் ரொம்ப பளிச்சு நீட்டாக இருக்குது, பிசுறு கிடையாது. இது வந்து முறுக்கு பாத்திரம்னே கேட்டு வாங்குறாங்க. இந்த சின்ன பாத்திரம் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன், 170 ரூபா சொல்லியிருக்காரு. இது வந்து மீன் வறுக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 270. இதுக்கு அடுத்த சைஸ் இது. இதுவும் மிஷினில் அடித்தது தான். ஜிலேபி புளியறதுக்கும் இந்த பாத்திரம் வந்து வசதியாக இருக்கும். இது வந்து அதுக்கு மிஷினில் அடித்ததுலே இது பெரிய சைஸ். இது வந்து 370 ரூபா சொல்கிறாரு. இது மீடியம் சைஸ். இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து இந்த பாத்திரம். இது வந்து அரிவாள் மனை, ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி மடக்கி வச்சுக்கிற மாதிரி. இதுவும் நல்லா இருக்கு. தோசை கரண்டி. இது வந்து தேங்காய் திருகிறது. இரும்புலையே வந்து செஞ்சுருக்காங்க. டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அல்லது அந்த மேடையில் கிச்சன் மேடையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு திருகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவும் இரும்பு தான். பாலிஷ் பண்ணதுனால இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு, பிரைட்டாக இருக்கு. அதே மாதிரி கையிலே வச்சு தேங்காய் திருகிற மாதிரியும் இருக்கு. அந்த தேங்காய் பூ எடுக்கிறதுக்கே 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கூட்டி அடுப்புன்னு சொல்கிறாங்க. வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சு நீங்கள் சமைக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் டூர் போகிறீங்களா கொண்டுட்டு போய் சமைக்கலாம். இதோடைய சாம்பல் வந்து கீழ்பகுதியில் விழுந்துடும், புகை வராது. வீட்டுக்குள்ளேயே வச்சு சமைப்பாங்க, புகை வராது வீட்டுக்குள்ளே. பூந்தி செய்கிற கரண்டி. இதிலேயே சின்ன பெருசு வச்சுருக்காங்க. இது வந்து அரிகரண்டி. இந்த மாதிரி நிறைய. இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஃபுல்கா போடுவாங்க இல்லையா, ரொட்டி, ஆயில் இல்லாமல் இதை சுற்றி விட்டு போடுவாங்க, அதுக்காக உள்ள பாத்திரம். இந்த தாளிப்பு கரண்டியிலே பெரியது சின்னதுன்னு விதவிதமாக வச்சுருக்காங்க. இரும்புலையே வந்து பாக்கு உரல்னு சொல்லுவாங்க. ரசத்துக்கு அந்த காலத்தில் வந்து இதில் வெத்தலை இடிப்பாங்க. அந்த வெத்தலையில் அந்த அயன் சத்து சேரும்னு சொல்லி வெத்தலை இடித்து சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம், பூண்டு நுணுக்கவும் வச்சுக்கலாம், அச்சு முறுக்குக்கு. இ
இது தாளிப்பு கரண்டியிலே வந்து குழி கரண்டின்னு வச்சிருக்காங்க, ஃப்ளாட்டாகவும் வச்சிருக்காங்க, விதவிதமாக வச்சுருக்காங்க. நம்ம அயன் பாத்திரத்தில் சமைக்கும்போது அந்த சத்துக்கள் நமக்கு சேரும். நீங்கள் பாருங்கள், உங்கள் கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கள்.